ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஆண்டு 2023 ஜூன் மாதத்திலிருந்து ரேஷன் கார்டெலாம் யாருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இன்னுமே ரேஷன் கார்டு வராமல் இருக்குது. கடந்த ஜூன்லேருந்து இது வரைக்குமே 150,000 மேலே புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது இன்னும் வராமல் இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் வந்து புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இன்னும் வராமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ரேஷன் கார்டில் இனிமேல் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, அப்ளை பண்ணால் உடனே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ விட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கடந்த 2023 ஜூன்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நாள் வரைக்குமே புதியதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவங்களுக்கு இது வரைக்குமே புது கார்டு வந்து பிரிண்ட் ஆகி இன்னும் வரல, அங்கீகாரமும் கொடுக்கப்படலை, அதாவது அப்ரூவலும் வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்குமே நியூ கப்பிள்ஸ், அதாவது இப்போ திருமணம் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரேஷன் கார்டை வந்து வாங்குவீங்க. இது ரொம்பவே வந்து முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் திருமணம் நடந்தால் இந்த ஒரு ரேஷன் கார்டு விஷயம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நடக்குது. இந்த ஒரு ரேஷன் கார்டை வந்து எல்லாமே அப்ளை பண்ணி புது தனி கார்டை வந்து வாங்கிக்கிறீங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ரேஷனில் அரிசி பருப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை நீங்கள் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெயரை பழைய ரேஷனில் இருந்து நீக்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி புது ரேஷன் கார்டு வந்து வாங்க முடியும். அதனால் நிறைய பேர் வந்து பெயரை நீக்கிட்டு இன்னும் வந்து கார்டு வாங்காமல் இருக்கீங்க. அதனால் வந்து பழைய ரேஷனில் இருந்த அரிசி பருப்புலாம் பார்த்தீங்கன்னா குறைந்ததாக வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் அவசரப்பட்டு நம்ம நீக்கிட்டோமா அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் இந்த ரேஷன் பொருளை வாங்குறது மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு அடையாள சான்றாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சலுகைக்காகவும் சரி, இது வந்து ஒரு அடையாள சான்றாகவே பயன்படுத்திட்டு வராங்க. சலுகைகள் நிவாரணப் பொருட்களும் இந்த ஒரு ஸ்மார்ட் கார்டுக்கு உடனே வந்து கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கோடிக்கும் மேலே ரேஷன் கார்டு வந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் புதுப்பதிவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 30 நாட்களுக்குள்ளே இந்த ரேஷன் கார்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் வந்து இருந்தது. ஆனால் இது நாள் வரைக்கும் இன்னும் 1 வருடம் ஆகியும் இந்த ஒரு கார்டை வந்து இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஜூன்லேருந்தே இன்னும் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறத அமைச்சர் அவங்கள வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கலைஞர் உரிமை தொகைக்காக கண்டிப்பாக புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இந்த உரிமை தொகை வாங்கிறதுக்கு எக்கச்சக்கமான புது ரேஷன்ஸ் கார்டு வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து கருத்தில் கொண்டு கண்டிப்பாக இந்த உரிமை தொகை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு சில நாட்களுக்கு இந்த ஒரு பணியை நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அப்ரூவல் ஆகுமா இல்லை கார்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, மக்களவை தேர்தல் எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. சப்போஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த ரேஷன் கார்டை வந்து அச்சடிக்கிறது ரொம்பவே டவுட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த ரேஷன் கார்டு புதுசாக வந்து அச்சடித்து அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது கண்டிப்பாக சென்னையிலேருந்து இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து தெரியும். அதனால் கவர்மெண்ட் இன்னும் இதை அப்ரூவல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணலை. ஒருவேளை இப்போ ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா உங்களுக்கு கலைஞர் உரிமை தொகையும் வராது. கண்டிப்பாக இன்னுமே நீங்கள் ஒரு 5-6 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பழைய ரேஷன்லேருந்து பெயரை வந்து கண்டிப்பாக அவசரப்பட்டு நீக்கியிருப்பீங்க. அதனால் உங்களுடைய ரேஷன்லேயும் உங்களுடைய குடும்பத்தில் குறைந்த அளவு தான் வந்து அரிசி பருப்புலாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் வந்து அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு உங்களுடைய பழைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பெயரை வந்து நீக்கிக்காதீங்க. நீக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில சர்டிஃபிகேட்ஸும் வாங்க முடியாது, ஒரு சில அடையாளமாக வந்து இந்த ஒரு ரேஷன் கார்டையும் உங்களால் வந்து வைக்க முடியாது. அதனால் அவசரப்பட்டு உங்களுடைய பெயரை வந்து நீக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பெயரை வந்து நீக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புது கார்டு வந்து வாங்க முடியாது. புது கார்டுக்காக பெயரை வந்து நீக்காதீங்க. ஒருவேளை திருமணமாகி உங்களுடைய பெயரை நீக்கி இன்னொரு அட்டையில், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்ட் அட்டையிலே வந்து சேர்த்துக்கிறதாக இருந்தால் உங்களுடைய பெயரை வந்து நீக்கி சேர்த்துக்க முடியும். அதனால் பெயரை நீக்கி புது ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உடனே உங்களுக்கு கார்டு வந்து கிடைக்காது. அதை வந்து கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து இந்த ஒரு பெயரை வந்து நீக்கிக்கோங்க.
நிறைய பேர் ரேஷனுக்காக புதுசாக வந்து அப்ளை பண்ணி ஒருவேளை பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து மறுபடியும் பழைய ரேஷனில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து அப்ரூவல் வந்து ஆகாது. ஸோ அதனால் தெளிவாக வந்து இப்போ கார்டுக்கு அப்ளை வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பழைய ரேஷனில் உங்களுடைய பெயரை வந்து சேர்த்துக்காதீங்க. சேர்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புது ரேஷன் கார்டு ஒருவேளை ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் இல்லை தேர்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ரூவல் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெயரை நீக்கி புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க மறுபடியும் பழைய ஆட்டியில் உங்களால் வந்து சேர்த்த முடியும், ஆனால் புது ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அதனால் இப்போ பெயரை நீக்கிட்டு இன்னும் எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் நான் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பழைய ஆட்டிலே நிறைய பேர் வந்து இப்போ சேர்த்து இருக்கிறாங்க. அதே போல் ரிட்டன் அதே மாதிரி பழைய ஆட்டிலே உங்களுடைய பெயரை வந்து சேர்த்துக்கிறாங்க. அது ரொம்பவே சேர்க்கறது விஷயம் வந்து ரொம்ப ஈஸி. ஆதார் கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா குடும்ப ஆட்டியில் ஒரு முறை கரெக்டாக போட்டிங்கன்னா எளிமையாக வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய பெயரை வந்து நம்ம சேர்த்துக்க முடியும். அதனால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெயர் நீக்கம் செய்கிறது கிட்ட கடந்த மாதங்களில் ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்கு. நேரிலே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் நீக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய அதிகாரியுடைய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் அவசரப்பட்டு புது கார்டுக்காக சேர்த்தாதீங்க. ஒருவேளை அரசாங்கம் வந்து புது கார்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்த பிறகு பெயரை நீக்கி உங்களுடைய புது ரேஷன் கார்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தகவலை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். புது ரேஷன் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அது மட்டும் கிடையாது, ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பெயரை நீக்கிறதோ சேர்த்துறதோ இல்லை புது ரேஷன் கார்டு வாங்குறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. புது ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இப்போ அப்ரூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா எம்பி எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு தான் இந்த ஒரு கார்டு கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கரெக்டாக வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.